ஆட்டுக்கடலை வச்சு பிரியாணி செய்ய போறேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்தரலாமுங்க. மஞ்சள் தூள், குடல் ரெடிங்க. இப்போ பிரியாணி ஆரம்பிச்சிடலாம். 200 எம்எல் எண்ணெய், பட்டை வகைகள், கட் பண்ண பெரிய வெங்காயம் 400 கிராம், மூணு பச்சை மிளகாய், 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், இந்த மாதிரி எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டோம்னா பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக வரும். ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா. கட் பண்ண தக்காளி 400 கிராம். இருநூறு கிராம் இஞ்சி பூண்டு விழுது. இருநூறு எம்எல் தயிர். தயிர் ஊற்றி நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1.5 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ குடல் சேர்த்துக்கலாம். குடல் வேகிறதுக்காக தண்ணி, கல்லுப்பு, இந்த குடல் அப்படியே நல்லா வெந்து வரட்டுங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். பாஸ்மதி அரிசி கழுவும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தி கழுவக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் நல்லா அலசிட்டு மூணாவது தண்ணியில் ஊற வச்சிடலாம். நம்ம ஊற்றின தண்ணி பாருங்கள் நல்லா வத்தி வந்துருச்சுங்க. குடலும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பிரியாணிக்கு இப்போ அளவு தண்ணி ஊற்றுனுங்க. நம்ம ஒரு குண்டா அளவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி எடுத்திருந்தோம். இதுக்கு வந்து 1.5 குண்டா தண்ணி ஊற்றணும். நம்ம குடல் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியிருந்தோம், அது கொஞ்சம் வத்தி வந்துருச்சு. இப்போ ஒரு குண்டா அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்சு வருதுங்க. மசாலா நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ ஊற வச்சா அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியும் மசாலாவும் பாருங்க ஒரே லெவலுக்கு வந்துருச்சுங்க. இப்போ தம் போடுறோம். பிரியாணி பார்த்தீங்கன்னா தம் போட்டாச்சுங்க. நம்ம தணல் வந்து நிறையா போட்டிருக்கனால 15 நிமிஷத்தில் தம் ஆயிரும். ஆகட்டும் டும். அப்படியே மேலாப்பிலோட நெய்யை ஊற்றிடலாங்க. பயிர் பச்சடி. ஃபஸ்ட்டு குடலோட பிரியாணி எடுத்து சாப்பிடணும். சூப்பராக இருக்குங்க பிரியாணி. அப்படியே கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சு பசங்க சாப்பிடுவோம். தயிர் பச்சடியோட அந்த பிரியாணி சாப்பிட போட்டீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நான் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மீன் பிரியாணி கூட சாப்பிட்ருக்கேங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா குடல் பிரியாணி சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம குடலை வச்சு பிரியாணி பண்ணியிருந்தேங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பனநாளி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.